गणगरजतचक्रम बासुरा रम्यचक्रम गिरीवरगुरुचक्रम केशव स्वामीचक्रम असुरनिधरचक्रम कालदंडाग्निचक्रम भवद भवद चक्रम पांतवो विष्णुचक्रम அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. தொடர்ந்து இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மையை பார்த்தால் இன்று மாலை 5:19 வரை திரியோதசி திதியும் அதனைத் தொடர்ந்து சதுர்த்தசி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 1:21 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 6:18 தொடக்கம் 7:15 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 3:10 தொடக்கம் 4:10 வரை நல்ல நேரம் காணப்படுகின்றது. ராகு காலமானது 4:30 தொடக்கம் 6 வரை காணப்படுவதுடன் யமகண்டமானது 12 தொடக்கம் 1:30 வரை காணப்படுகின்றன. இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும், மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் இன்று நிறைவேறுகின்ற தன்மையை கொண்டதாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஓம்கார பரம்பொருளான விக்ன விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நலம் நிறைந்த நாளாகும், தேக ஆரோக்கியம் சிறந்ததாக காணப்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்கள் கைகூடுகின்ற அல்லது கைவரப்பெறுகின்ற நாளாகவும் காணப்படுகின்றது. இன்று சிவ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நன்மையை தரும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான சுபீட்சகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் கைகூடும். மங்களகரமான இன்பகரமான நிகழ்வுகள் உங்கள் இல்லங்களிலே இடம்பெறக்கூடியொரு ஏது நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாக காணப்படுகின்றது. மனதிலே தெளிவான சிந்தனையுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயற்படுத்தக்கூடிய தன்மை கைவரப்பெற்றவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் அல்லது தேவையற்ற எண்ணக்கருக்கள், அனாவசியமான பயம் என்பன இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஏது நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் நிதானமாக சிந்தித்து செயற்படுத்துவீர்கள். அவை அனைத்தும் உங்கள் மனம் போல் நிறைவினை தருவதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக
சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் முயற்சி செய்து தீர்க்கமாக சிந்தித்து செயற்படுத்துவீர்கள். அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய பலாபலனின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்கள் செயல்களிலே சில தாமதங்களை அல்லது தடைகளை அல்லது தேக்க நிலையை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆனாலும் நிதானமான காலப்பகுதியிலே அவை நிறைவு பெறும். இன்றைய தினம் நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற செயலிலே சில தாமதங்கள் ஏற்படும், தேக்க நிலை ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவே அமைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பல விடயங்களை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள், ஊக்கமாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான செய்திகள் கிடைக்கின்ற தினமாகவும் அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை, கீர்த்தி, புகழ், பாராட்டு இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கின்ற தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் மிகவும் இன்பகரமாக மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. நிறைவாக மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக, நிறைவான தினமாக காணப்படுகின்றது. உங்கள் மனதிலே தெளிவான சிந்தனையுடன் பல தீர்க்கமான தீர்மானங்களை எடுத்து செயற்படுத்துவீர்கள். அவை அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி நகரும். நீங்கள் மனம் போல் அவை நிறைவு அடைகின்ற தன்மை வாய்ந்தவையாகவும் காணப்படுகின்றன. இன்றைய தினத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்த்து இன்றைய பொழுதை நிறைவு செய்வோம். நாம் ஒவ்வொருவருமே கனவு காண வேண்டும். கனவு காண்பவர்கள் ஒரு நாளும் வாழ்விலே தோற்பது கிடையாது. கனவு மட்டும் காண்பவர்கள்தான் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கின்றார்கள். ஆகவே நாம் கனவு காண வேண்டும், அதுவும் ஒரு பகுதியாக காண வேண்டும். அது உங்களை வாழ்க்கையிலே தோல்வி நிலைக்கு இட்டு செல்லாது. ஆனால் கனவு மட்டுமே கண்டுகொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுவீர்கள். அதாவது நீங்கள் எந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை சிந்தித்து அதனை மனதிலே நிறுத்தி செயற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு விளக்கத்தை தருவதாக இது இன்றைய சிந்தனை அமைந்திருக்கின்றது என்கின்ற செய்தியுடன் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.